ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் பாஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுமா? 0% ப்ரோக்கேஜ் ஃபீல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கம்பெனி சேர்ந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போவே நீங்கள் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் இப்போவே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஒரு சீசனல் பிஸ்னஸ் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு இப்போ அப்கமிங்கில் நல்லா ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தினமும் கூட கிட்டத்தட்ட ஒரு 5000 அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து அதிகமாக உங்களுக்கு விற்பனை ஆகக்கூடிய பொருள், அதாவது உங்களுக்கு காலையில் நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் கூட சேல்ஸ் ஆகிடும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாபம் வந்து பார்க்க முடியும். அது என்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் என்ற ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தாங்க. இது எப்படி நீங்கள் பண்ணலாம், எப்படி பண்ணால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றது எல்லா விவரம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது ஒரு நல்ல சீஸ்னல் பிஸ்னஸ்னு சொல்லலாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு அதிகமாக சேல்ஸ் இருக்கும், மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் தாங்க. இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் ரெண்டு விதமாக வந்து பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டால் மாதிரி, ஒரு கடை மாதிரி நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் நீங்கள் ஏகப்பட்ட பொருட்கள் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃப்ரூட் ஜூஸஸ் ஷாப். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவபிள், ஒரு வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்து சேல்ஸ் பண்ணாமல் ஸோ நீங்கள் மக்கள் கிட்ட நெருங்கி போயிட்டு, அதாவது ஒரு மூவபிள் ஒரு மூவிங்கில் இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் ஜூஸ் கடைகளை வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் மூவிங்கில் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய கார்ட்ஸ் இருக்குது, பைசைக்கிள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதுக்காகவே தனியாக டிசைன் பண்ணி உங்களுக்கு வண்டிலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மிஷின் வச்சுக்கலாம், பழங்கள் அடுக்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட பொருட்கள் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கும் நீங்கள் அடுக்கிக்க. இந்த பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நமக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி பொருட்கள் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி பழங்கள் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அழகாமல் இருக்க பழங்கள் வந்து நமக்கு வேணும். எல்லா வகையான ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்ற லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின். ஸோ கண்டிப்பாக மிஷின் வந்து நமக்கு வேணும் இல்லையா. இந்த மாதிரி மிஷின் பார்க்குறப்ப உங்களுக்கு மேனுவல், அதாவது நம்ம கையால் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிஷின்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ப்ரெஷர் மிஷின். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு மேனுவலாக நீங்கள் உங்களோட கையால் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு அதிகமான செலவு வந்து இதுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி எந்த ஒரு கரண்ட் செலவும் இதுக்கு தேவைப்படாது. ரொம்ப எளிமையான முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மிஷின் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஸோ தாராளமாக இந்த மிஷினே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மிஷினோட டெமோ வீடியோ நம்ம வந்து பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய உங்களுக்கு கமர்ஷியல் மிஷின் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். ஜூஸ் மேக்கிங் மிஷினில் உங்களுக்கு இது மட்டும்ன்றது கிடையாதுங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மிஷின் தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு பழத்தை நீங்கள் ரெண்டாவோ இல்லை நாலாவோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தோலோடு நீங்கள் கவுத்து வைக்கிறப்ப ஸோ அதை நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே போதுங்க, உங்களுக்கு அதில் இருக்க சாறு எல்லாமே வந்து இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் வந்து ரன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எல்லா வித ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஜூஸ் வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது தாங்க உங்களுக்கு ஹேண்ட் மேனுவல் மிஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஜூஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது, அலுமினியமில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த மிஷின் உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணால். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கழட்டி வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஜாரை மட்டும் நீங்கள் கழட்டிட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலே மட்டும் போதும். இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். என்னென்னா ஒரு பழத்தை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டாக கட் பண்ண பழத்தை நீங்கள் கவுத்து வச்சுட்டு ஸோ அது வந்து நீங்கள் நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் ப்ரெஷர் கொடுத்தாலே போதுங்க, உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாறு வந்து நல்லா இறங்கிடும். ஸோ அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இவங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து ஜூஸ் வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எந்த ஒரு கரண்ட் செலவும் இல்லாமல் நீங்கள் இதை ரன் பண்ண போகிறீங்க. ஒரு டம்ளர் ஜூஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம ரெண்டுலேருந்து ஒரு மூணு பழம் நம்ம இந்த மாதிரி போட்டால் போதும், நமக்கு இந்த மாதிரி ஜூஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த பிஸ்னஸ் மூலமாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது ஒரு மேக்கிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு கப் ஜூஸ், அதாவது ஒரு கிளாஸ் ஆஃப் ஜூஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 ரூபாலேருந்து ஒரு 12 ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு செலவாகும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் மக்களுக்கு சேல்ஸ் பண்ணுறப்ப ஒரு ஒரு ஜூஸுமே வந்து ஒரு ஒரு ரேட் வந்து உங்களுக்கு வேரியாகும் இல்லையா. ஸோ மினிமமாக பார்க்குறப்ப உங்களுக்கு 30 ரூபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்.
அப்படி பார்க்குறப்ப இதோட உங்களுக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய் பர் ஹெட்டுக்கு வந்து நீங்கள் 20 ருபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 100 இல்லாத ஒரு 200 பேருக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 4000 ரூபாய்க்குள்ள நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். கண்டிப்பாக நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ், அதே மாதிரி நீங்கள் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறப்ப கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்ததுன்னா ஸோ மக்கள் ஷியூராக வந்து வாங்குவாங்க. இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் ஹோல்சேலில் பொருட்கள் எல்லாமே வாங்கணும் அப்படின்ற விவரம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். உங்களோட சப்போர்ட்டை பிஸ்னஸ் பாஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் எப்போவுமே கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம்னு எல்லாருக்கும் பை.